பெருதுவுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். என்ன பொருள்? பொருள் வந்து நம்ம நம்ம பிறக்கிறப்ப அம்மா சந்தோஷமா இருக்குவாங்க, ஆனா நம்ம யாராச்சும் நம்மள கிரேட்னு சொன்னா, நம்ம அம்மா முன்னாடி சொன்னாங்கன்னா அதுதான் அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா வரும் நம்ம பிறக்கிறதுக்கும். ஸோ தம்பி சொன்ன குரலையும் பொருளையும் பார்த்தீங்க. ஸோ இதுக்கு உதாரணமாக என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 9th ஸ்டாண்டர்டும் என்னமோ படிச்சுட்டு இருக்கும்பொழுது ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் என் அம்மாவை அழைச்சிட்டு போகிறேன். ஸோ அவார்டுன்னு பார்த்திங்கன்னா பெரிய அவார்டெல்லாம் கிடையாது. ஸோ அந்த வருஷம் பூரா நம்மளோட அகடமிக் ஸ்கில்ஸை நோட் பண்ணுவாங்க. அது 75% மேலே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கேட்டகரியில் நமக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நன்னடத்தைக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அவார்டை வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போகும்பொழுது வழியில் ஒரு எஸ்டிடி பூத் பார்த்துட்டு அங்கே போயிட்டு அம்மா ஃபோன் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி அனிதாவோட ஸ்கூலில் இன்றைக்கி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனாங்க. ஸோ அது ஒரு சின்ன அவார்டு தான், அதாவது 10/11 கொடுக்குற ஒரு அவார்டு என் ஸ்கூல் பொறுத்தவரையில். பட் அது என் அம்மாவுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஓகே, ஸோ இது ஒரு உதாரணம். இதை தழுவி ஒரு பேரண்டிங் டிப் நான் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்னென்னா இப்போ இருக்கிற யங் மதர்ஸ் அண்ட் நியூ மதர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை ஒரு விஷயம் புதுசாக பண்ணும்பொழுது இல்லை அது எக்ஸலண்ட்டாக பண்ணும்போது அதை நம்ம மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் குழந்தைங்கள வந்து மற்றவங்க எதிர்க்க ஒரு காட்சி பொருளாக காட்டாதீங்க. மாமா வந்திருக்கார் பாரு, டான்ஸ் ஆடி காமி, இங்கே பாரு பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க, நீ அந்த பாட்டு நல்லா பாடுவேல பாடி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க முன்னாடி அவங்கள வந்து ஒரு காட்சி பொருளாக காமிக்காதீங்க. அது ஒரு இயல்பாக நடக்கட்டும். அவங்க இருக்கும்பொழுது அவங்களா பாடுறாங்க, அவங்களா ஆடுறாங்கன்னா தட் இஸ் ஃபைன். அதை விட்டுட்டு அவங்க வரும்பொழுது குழந்தைங்களை போட்டு திணிச்சிட்டு அவங்கள ஒரு காட்சி பொருளாக காமிக்காதீங்க. எஸ், தேங்க்யூ.